தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின் பற்றாக்குறையை போக்குவதற்காக இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? தமிழகத்தில் மின் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக இந்தோனேஷியாவிலிருந்து அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தமானது இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தமிழக அரசானது முடிவு செய்துள்ளது. மிக முக்கியமாக தமிழக மின்சார வாரியம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள தகவல் அடிப்படையில் 4 விண்ணப்பதாரர்கள் கோரப்பட்ட டெண்டரில் வந்து விண்ணப்பத்தை அளித்திருந்த நிலையில் அதில் 2 நிறுவனங்களானது இறக்குமதி செய்வதற்கான அந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு இறுதி செய்ய என்ற ஒரு தகவலை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான சுமார் 4.8 லட்சம் டன் நிலக்கரியை தமிழகத்தினுடைய பயன்பாட்டிற்காக இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு, அதாவது சுமார் தமிழகத்தினுடைய தேவையில் சுமார் 20% நிலக்கரியை வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முடிவைத்தான் தற்பொழுது தமிழக அரசு எடுத்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன. மிக முக்கியமாக கடுமையான மின் தட்டுப்பாடானது நிலவி வரும் இந்த சூழ்நிலையில் இறக்குமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சகமானது வழங்கியிருக்கும் நிலையில் தமிழக அரசு இந்த முடிவு எடுத்துள்ளதாக தெரியப்படுத்துகிறது. இது தவிர பாஜக ஆளும் மாநிலங்களும் நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான ஒரு முடிவை எட்டியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்து, மிக முக்கியமாக மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் மட்டும் சுமார் 10.5 மில்லியன் டன் நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்களை மத்திய அரசாங்கமானது உறுதி செய்துள்ளது. இந்த இறக்குமதி என்பது மின் தடையை போக்கும் என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது தவிர பாஜகவினுடைய அரசாங்கம் நிகழும் மாநிலங்களான கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் அனைத்துமே வந்து கூடுதல் நிலக்கரியை வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான ஒரு முடிவிற்கு வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. கையிருப்பானது 8 நாட்களுக்கு மட்டுமே உள்ள நிலையில் கூடுதல் இறக்குமதியை மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தின் சார்பாக சுமார் 4.8 லட்சம் டன் அளவிற்கு நிலக்கரியை சுமார் அதாவது 143 டாலர் ஒரு டன் 143 டாலர் என்ற அளவில் இந்த இறக்குமதி செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் 2 நிறுவனங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியமானது உறுதிப்படுத்தியுள்ளது. நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு.